உனக்கு என்ன அருகதை இருக்குது, எனக்கு என்ன அருகதை இருக்குது, அருகதையை யார் தீர்மானிக்கிறது? நான் திராவிடன், என் இனத்தால் நான் திராவிடன், மொழியால் நான் திராவிடன். எங்க இயேசுநாதரே சிலுவையில் அறிஞ்ச ஊருங்க, கொலகார திருடர்களோட சேர்த்து சிலுவையில் அறிஞ்ச ஊருங்க. ஏன்னா திருடர்களில் ஒருத்தரான் இயேசுநாதன், அந்த அளவுக்கு அவரை கேவலப்படுத்தினாங்க. அது மாதிரி பூமி இது. ஸ்டாலினுடைய திறமையை நான் பெருசாக வியந்து பார்க்குறேன். சட்ட ரீதியாகவே அடிச்சிட்டாருங்க, சட்ட ரீதியாகவே அடித்து அந்த அரசியல் சட்டத்தை வச்சே உன்னை காலி பண்ணிட்டார். ஒரு சிவத்தில் முட்டிக்கிறது ஒன்று தான், பழனிசாமிக்கு போய் பேசிக்கிட்டு இருக்கிறது ஒன்று தான். அவருக்கு என்ன தெரியும், அவருடைய சண்டையெல்லாம் பாருங்க. சார், என்னோட அடுத்த கேள்வி என்னென்னா, நம்ம வீடியோ கீழே கமெண்ட்டாக வர்றது, நீங்கள் வந்து நீங்கள் வந்து நிறைய இந்த ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க, நீங்கள் திராவிட ஊப்பி அப்படின்லாம் சொல்கிறாங்க சார். உங்களுக்கு திராவிடம்னா எவ்வளோ பிடிக்கும் சார்? திராவிடம் ஏன் ஏனோ பிடிக்கும், ஏன் எனத்தை நான் எப்படி வெறுக்க முடியும், அவ்வளோதான். ஏன்னா தமிழ் தேசியம் பேசுகிற நிறைய பேர் நம்ம கீழே கமெண்ட்டாக போடும்போது சொல்லுவாங்க, இவருக்கு என்ன அருகதை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. யாருக்கும் எதுக்கு எதுக்குங்க அருகதை இருக்குது? சிவபெருமானை பற்றி பாடுறதுக்கு நாயன்காரர்களுக்கு என்ன அருகதை இருந்தது? பெருமாளை பற்றி பாடுறதுக்கு ஆழ்வார்களுக்கு என்ன அருகதை இருந்தது? இயேசுநாதரை பற்றி பாடுறதுக்கு அவருடைய சிஷியர்களுக்கு என்ன அருகதை இருந்தது? உனக்கு என்ன அருகதை இருக்குது, எனக்கு என்ன அருகதை இருக்குது, அருகதையை யார் தீர்மானிக்கிறது? நான் திராவிடன், என் இனத்தால் நான் திராவிடன், மொழியால் நான் திராவிடன், உணர்வால் திராவிடன், ரத்தத்தால் திராவிடன், உடம்பால் திராவிடன், எண்ணத்தால் திராவிடன், சிந்தனையால் திராவிடன், எல்லா வகையிலையும் நான் திராவிடன். இதுக்கு உன் சர்டிஃபிகேட் எனக்கு எதுக்கு? நீ யார் எனக்கு சர்டிஃபிகேட் கொடுக்குறது? உனக்கு என்ன இருக்குது இருக்குது, என்னை பற்றி பேசுறது? சார், ஜெயகாந்தன் பதில் தாங்க இதுக்கு. ஜெயகாந்தனுடைய நாவலை ஒருத்தர் படிச்சுட்டு, அந்த நாவல் படித்தவங்க ரொம்ப பிரமாதமாக இருந்ததுன்னாரு. ஜெயகாந்தன் அப்படி பார்த்துட்டு, என் நாவலை படித்து புரிஞ்சிக்கிற அளவுக்கு உனக்கு மூளை இருக்குதான்னு கேட்டார். அதே கேள்வி தான் அவங்களுக்கு, என்ன திராவிடன்றதுக்கு புரிஞ்சுக்கிற அளவுக்கு உனக்கு மூளை இருக்குதாங்கிறது இந்த கேள்விக்கு பதில். சார், இப்போது இதை வந்து திமுக எப்படி வந்து கையாளணும்னு நினைக்கிறீங்க? இதுக்கு வந்து பதிலே சொல்லாமல் கடந்து போயிடுறது? தேவையே இல்லை, தேவையே இல்லை. யாரோ ஒரு வழிபோக்கம் ஒருத்த வந்து சாக்கடையில் விழுந்துட்டு எந்திரிச்சு வந்தாக்க நம்ம ஒதுங்கி போகிறதா நல்லது? இந்த ஆளுக்கெல்லாம் எதுக்குங்க பதில்? இவர் யார்? ஊசி அண்ணாமலை வாத்தியர் நாட் நோ. இப்போ இல்லை, இன்னைக்கு இல்லை. ஈரோடு எலெக்ஷனோட ஒரு கதை முடிஞ்சு போச்சு, ஒரு கதை கந்தல். இன்னைக்கு கமலாலயத்துக்கு முன்னாடி போய் நிற்கலாம், ஒரு வேளை உள்ளே போனாக்க பழைய மெம்பர்கள் உள்ள அனுமதிக்கிறாங்களோ என்ன தெரியல. அவர் ஒன்றுமே இல்லைங்களே, எந்த தகுதியும் இல்லையே, எந்த பதவியிலையும் இல்லையே. அவர் அவருக்கு எதுக்கு பதில் சொல்லணும்? ஏதாவது ஒரு பொறுப்பில் இருக்கணும். நான் கேள்வி கேட்குறேன்னா நான் ஒரு பொறுப்பில் இருக்கணும். என் கேள்விகளுக்கு யாரும் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, ஏன்னா எந்த கட்சியிலையும் எந்த பொறுப்புலையும் இல்லை. நான் ஒரு பொது மனிதர். ஆமாம், எனக்கு பொதுமக்களுடைய பார்வையில் தான் நான் என்னுடைய கேள்விகள் இருக்குமே ஒழிய, அதுக்கு நீங்கள் பதில் சொல்லணும்னு நினச்சா சொல்லாமே ஒழி, என்ன நீங்கள் அலட்சியப்படுத்திட்டு போகலாம். அதில் யாருக்கும் எந்த என்னால் எந்த ஆபத்தும் வர போகிறது இல்லை. நான் போய் யார்கிட்டயும் போய் சொல்லி உங்களை உங்கள் பதவி பிடிக்கிறதோ உங்களை வந்து ஆபத்தை உண்டாகிறது. என்னுடைய குரலுக்கு சில மரியாதைகள் இருக்குது. சில பேர் கேட்கிறாங்க, சில பேர் மதிக்கிறார்கள், சில பேர் நம்புகிறாங்க, சில பேர் வந்து ஒரு கிராக்குங்கிறாங்க. எல்லாமே இருக்கத்தான் செய்யும். பொதுவாக ஒரு ஒரு இடத்துல பேசும்போது ஆதரிக்கிறவங்க 10 பேர் இருப்பாங்க, எதுக்கிறவங்க 100 பேர் இருப்பாங்க. அதை வச்சு தான் பார்க்கணும். ஏங்க இயேசுநாதரே சிலுவையில் அறிஞ்ச ஊருங்க, கொலகார திருடர்களோட சேர்த்து சிலுவையில் அறிஞ்ச ஊருங்க. ஏன்னா திருடர்களில் ஒருத்தரான் இயேசுநாதன், அந்த அளவுக்கு அவரை கேவலப்படுத்தினாங்க. அது மாதிரி பூமி இது. இப்போ புத்தரை வந்து கல்லால் அடிக்கிறதுக்கு வந்த ஊர், யாரை நீங்கள் வாழ விட்டீங்க? காந்தியவே துப்பாக்கியில் சுட்டு கொண்டுட்டு கோட்ஸை வந்து கடவுள்னு சொல்கிற ஊர் இது. அப்போ அதிலெல்லாம் நம்ம வந்து இதுக்கெல்லாம் பயந்தாக்கா பப்ளிக் வர முடியாது. என்னுடைய கருத்துக்களை சொல்கிறேன், போற்றுபவர் போற்றட்டும், தூளிவாரி தூற்றுபவர் தூற்றட்டும், ஏற்றது ஒரு கருத்தை என் உள்ளம் என்றால் எடுத்து சொல்வேன், எவரவரினும் நில்லேன் அஞ்சேன், அவ்வளோதான். சார், நம்ம ஆர்என் ரவி கவர்னர் ஒரு கையெழுத்துக்காக ரொம்ப நாள் வெயிட் பண்ணிருந்தாங்க. சட்டைசபையிலே இப்போ வந்து அவருக்கு எதிராக வந்து தீர்மானம் போட்டாங்க. இந்த தீர்மானம் போட்டது தப்புன்னு சொல்லிட்டு நிறைய ஊடகவியலாளர்கள்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. உங்களுக்கு தெரியும், வலதுசாரி ஊடகவியலாளர்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அது வந்து அந்த மாதிரி ஒரு தீர்மானம் ஏற்றுறது வந்து இதுதான் முதல் முறையாக நடந்திருக்கு. ஒரு கவர்னருக்கு எதிராக இதுதான் முதல் முறை நான் நினைக்கிறேன். ஸோ அவர் பண்ண விஷயத்துக்கு இவங்க ரியாக்ட் பண்ணியிருக்காங்க, அப்படி தானே சார் இதை எடுத்துக்கணும்? அவர் தேவையில்லாமல் கல்லெடுத்து எரிஞ்சார். எரிஞ்சது வந்து ஒரு ரப்பர் ஜன்னல் மேலே எரிஞ்சார். அந்த ரப்பரில் போட்டு அந்த கல் அவர் தலையில அடிச்சிருச்சு, அவ்வளோதான். அதுக்கு என்ன பண்ணுறது? அவருக்கு வந்து கஷ்டம். எவ்வளோ வீரா வேஷமாக ஆரம்பித்தாருங்க, அப்படியே எதிர்த்து வேற நட போட்டுக்கிட்டு வர்றதும், அப்படியே சட்டசபையவே வெளிநடப்பு செஞ்ச முதல் கவர்னருங்கிற பேர் வாங்கினார். இன்றைக்கி என்னாச்சு? உலகத்திலேயே மிக மூத்த மொழி தமிழ், அதையெல்லாம் திணிக்க முடியாது.
யார் குரல், ஆர் என் ரவி குரலா இல்லை டப்பிங் டப்பிங் வாய்ஸா? புரியலையே. சாரன்ராய் கீழே உளுந்து மண்புழு கூட கேவலமாக துடிச்சிக்கிட்டு நிற்கிறாரு. என்ன தேவையாது, எதுக்காக வாய விடணும், எதுக்காக தான் எடுத்த வாந்தியை தானே சாப்பிடணும், எதுக்காக? இப்போ என்ன ஆச்சு, அவருடைய கதி என்னாச்சு? அவருக்கு சொல்கிறார் இல்லை சார், இந்த மாதிரி வந்து நான் ஒரு விஷயத்தில் கையெழுத்து போடலைன்னா அது வந்து நான் பண்ண மாட்டேன். அவர் சொன்ன அந்த பாயிண்டில் நான் ஒத்துக்கிறேன். நான் அவருடைய எதிர்ப்பு இல்லை, இதை அனுப்பாதேன்னு சொல்கிறவர் வந்து அமித்ஷா. அவர் வந்து அனுப்பாதேன்னு அவர் சொல்லும்போது அவர் நிராகரிச்ச மாதிரி தான் அர்த்தம். அதையே நீங்கள் புரிஞ்சிக்க மாட்டீங்க. அவர் சொன்னது நியாயமான பேச்சு, அதை நான் வந்து மறுக்கவே இல்லை. அந்த பாயிண்ட் நம்ம அவர் சொன்னது வந்து அவர் அனுப்பாதேன்னு சொன்னால் என்ன பார்த்தா அவர் ரெஃப்யூஸ் பண்ணிட்டாரு, கையெழுத்து போட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. நிராகரிச்சிட்ட மாதிரி தானே அர்த்தம், அதை நீங்கள் பாருங்கன்னு அவர் நமக்கு அட்வைஸ் தான் பண்ணார். அதுக்கு அவர் மேலே வந்து கோச்சுக்கிறது அர்த்தம் இல்லை. அவர் சொன்னது நியாயமான பாயிண்ட், அதில் நம்ம அவரோட ஒத்து போகிறேன். அவர் சொன்னது உண்மை, அமித்ஷா நிராகரிச்சிட்டாருங்க. தெலுங்கானாவிலும் சேர்த்து கையெழுத்து போட்டாங்க. போகிற போக்கு பார்த்தா அமெரிக்காவில் இருக்கிற கவர்னர்லாம் கூட சேர்ந்து கேட்டு போட்டுருவான். ஏன்னா அங்கேயும் கவர்னர்கள் இருக்காங்க, அவனுங்களும் சேர்ந்து கேட்டு போட்டுருவாங்க. அந்த அடி சாதாரண அடியா? ஒரு வகையில் பார்த்தீங்கன்னா ஸ்டாலினுடைய திறமையை நான் பெருசாக வியந்து பார்க்குறேன். சட்ட ரீதியாகவே அடிச்சிட்டாருங்க, சட்ட ரீதியாகவே அடித்து அந்த அரசியல் சட்டத்தை வச்சே உன்னை காலி பண்ணிட்டார். எந்த போராட்டமும் நடத்தலை. ஒரு சட்டசபையில் எந்திரிச்சு வெளியே நடப்பு பண்ணல, அது கண்டன குரலையோ ஒன்றும் கிடையாது. தீர்மானங்களை நிறைவேற்றி உன்னுடைய அரசியல் சட்டத்தின் வழியாகவே உன்னை காலியாக்குகிறேன். காலியாக்கிட்டேர்ல. இன்றைக்கி தமிழ் தான் உலகத்திலேயே மூத்த மொழி, சமஸ்கிருதத்தையும் ஏற்றுக்குங்க. அப்படி தான் போயிருக்கிறேன். நிலைமை எந்த அளவுக்கு போயிடுச்சு பாவம் சார். இதெல்லாம் எதிர்கட்சியாக, இப்போ நம்ம அண்ணாமலை பற்றி இவ்வளோ பேசிகிட்ருக்கோம், இதெல்லாம் எதிர்கட்சியாக இருந்து கேட்க வேண்டிய. இப்போ ஓபி இபிஎஸ்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வந்து சட்டசபையில் வந்து ஐபிஎல் டிக்கெட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க சார். அவங்களுக்கு என்ன அரசியல் தெரியுமோ அதாங்க கேட்க முடியும். இப்போ அண்ணாமலை இது பழனிசாமி கிட்ட போய் அரசியல் பேசி நாட்டு மக்கள் இதெல்லாம் நடக்கலன்னு சொன்னால் அவருக்கு என்னத்தை கண்டார்? அவருடைய உலகம் ரொம்ப சின்னது. அவர் அவருடைய சம்பந்தி கான்ட்ராக்டு கட்டடம் கட்டுறது, அதில் சம்பாத்தியம், அதோடு அவருடைய வாழ்க்கை முடிஞ்சு போகுது. அதுக்கு அவருக்கு வேண்டிய பதவியை நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா அவர் எந்த போராட்டத்துக்குமே வரமாட்டார், எதையுமே கேட்க மாட்டார். கடைசி எதுவுமே போராடவே இல்லை, வரமாட்டாருங்க. இப்போ கடைசியாக கூட என்ன சண்டை போட்டார், அவர் எப்படி அக்செப்ட் பண்ணிட்டார், அதுதான் அவர் போய் நிற்கிறார். அவருக்கு தெரிஞ்சது அவ்வளோதான். அவருக்கு பதவி என் ஃப்ரெண்டுகளுக்கெல்லாம் பதவி கொடுத்துருங்க, அவ்வளோதான் அவருக்கு வேண்டியதான். கொடுத்துட்டிங்கன்னா நான் ஓகே ஆகிடும். அவருக்கு என்ன அரசியல் தெரியும்? ஏன்னா எங்கள் ஊருக்காரர் தான். நான் கேள்விப்பட்ட போது பார்க்குறேன், அவர் எம்பியாக இருந்திருக்காரு, எம்எல்ஏவாக இருந்திருக்காரு, என்னால் தெரியவே தெரியாதுங்க. சேலத்து அதிமுக அரசியலுங்கிறது செம்மலை பொன்னையன் இந்த மாதிரி ஆட்களோடு தான் இருந்தது. இவரை நாங்கள் கேள்விப்பட்டதே இல்லை. திமுக வீரபாண்டி ஆறுமுகம் அப்படி திமுக வீரபாண்டி ஆறுமுகம் எங்கள் அண்ணன் இவங்கெல்லாம் தான் இதாக இருந்தாங்க. எங்கள் அண்ணன் அரசியலுக்கு வந்தபோது எங்கள் அண்ணனை ஏற்று ஆரம்ப வீரப்போ எவ்வளோ வேலைகள் செஞ்சதுக்கு பயன்படுத்துறது போகிற பொன்னையன் செம்மலா இவங்களும் தான் பயன்படுத்தாங்க. அதாவது செம்மலா அவங்களோட ஒத்து வர மாட்டேன்ட்டார். இவங்கெல்லாம் தான் இருந்தாங்களே ஒழிய பழனிசாமின்னு ஒரு ஆள் நான் கேள்விப்பட்டதே இல்லை. ஜெயலலிதா காலத்தில் தான் ஒரு ஆளுக்கு மந்திரி பதவி கொடுத்துருக்காங்க, இப்போ எடப்பாடியை சேர்ந்த ஒருத்தர் கொடுத்துருக்காங்க. ஏன்னா எடப்பாடி அது வரையில் எப்படி இது பண்ணிட்டு இருந்ததுன்னா வன்னியர்கள் பூமின்னு பேர். அந்த இடத்துல ஒரு வெள்ளாள கவுண்டரை இந்த மாதிரி தேர்ந்தெடுத்து கொடுத்து ஜெயிக்க வச்சது ஒரு இது. அந்த வகையில் பார்க்கும்போது வன்னியர் பெல்ட்டில் ஜெயிச்ச ஒரு வெள்ளாள கவுண்டருங்கிற பேர் பழனிசாமிக்கு உண்டு. மற்றபடி எங்களுக்கு அவரை யாருன்னு தெரியாது. ஒரு அடையாளம் தெரியாத ஒரு மனிதர் எம்எல்ஏக்கள் இருந்த 150 எம்எல்ஏக்கள் அவரும் ஒருத்தர், அவ்வளோதான். மற்றபடி தலைமை அவருக்கு ஒன்றும் தெரியாது. அதான் இன்றைக்கி டிக்கே சலங்கன் கூட அதான் சொன்னார், அவர்கிட்ட போய் விளக்கம் போய் சொல்லிட்டேன், அவருக்கு என்ன தெரியும், அவர்கிட்ட போய் சொல்கிற பேசாமல் இருக்கலாம். இப்போ ஒரு செவத்தில் முட்டிக்கிறது ஒன்று தான், பழனிசாமிக்கு போய் பேசிக்கிட்டு இருக்கிறது ஒன்று தான். அவருக்கு என்ன தெரியும், அவருடைய சண்டையெல்லாம் பாருங்கள். எப்படி உதயகுமாருக்கு என் ஐபிஎல்லுக்கு என் டிக்கெட் வாங்கி கொடுக்கும், என்ன பெரிய நாட்டு மக்களுடைய எப்போ ஏற்பட்ட பிரச்சனை? ஐபிஎல்லாம் என்னன்னு எனக்கு இன்னும் வந்து தெரியல. அப்புறம் கேட்டால் கிரிக்கெட் மேட்ச், கிரிக்கெட் மேட்ச்சே செத்து போன கேம். எவனும் ஆடாமல் போய் எல்லா பிள்ளைகளையும் ஒன்றா சேர்த்து ஏலம் விட்டு உங்களுக்குள்ளார மேட்ச். அது என்ன நாங்கள் அந்த காலத்தில் ஹாஸ்டலில் ஆடுவோம், ஸ்டான்லி ஹாஸ்டலில் வந்து பிளாக் பிளாக் ஆடுவோம், இன்டர் பிளாக் மேட்சுன்னு நடக்கும். அதுக்கும் ஐபிஎல்லுக்கு என்ன வித்தியாசம் இருக்குது? அவ்வளோதான். அதுக்கு நம்ம லோக்கலில் இருக்கிற ஐயருங்களுக்கு அது அவங்களுக்கு ஆட தெரிஞ்ச ஒரே கேம் அது தான். அது அவங்களுக்கு வேறு எந்த கேமும் அவங்களுக்கு ஆட தெரியாது. அதனால் இந்த கேமுக்கு அவங்க உயிரை கொடுத்துட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கிறாங்க. நல்ல காசு உள்ள கேமு, பணக்காரர் கேமு, அதனால் அதுக்கு ஒரு அந்த டிக்கெட்டை கேட்குறாரு. ஏன்னா பணக்காரர்கள் ஆடுற கேம், பழனிசாமி பணக்காரர், அதனால் அது கேட்குறாரு. அதனால் தப்பு இல்லை.
சார், மிக்க நன்றி சார். எப்பயும் போல் வந்து ரொம்ப நகைச்சுவையாகவும் நிறைய விஷயத்த வந்து ஆழமாகவும் சொன்னதுக்கு நன்றி சார்.